இறங்கு. அம்மா, நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இல்லை, கோயிலுக்குள்ளே போய் அங்கே யார் இருக்கான்னு பார்த்துட்டு என்னென்ன பண்ணிவிட்டு எல்லாம் கேட்டு போகலாமா? சரி, சாமிக்குள்ளே போகலாம். ஆ, சரி, போகலாம். வா, சிறப்பு கட்டிடு. காளிபாளையத்தில் இருக்கும் என்ன, காளிபாளையத்தில் இருக்கும் அப்புறம் இங்கே வந்துச்சு பாருங்க. லட்சுமண கவுண்டன் என்ன மகன் சின்னா கவுண்டன் உபயம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த வேல் வந்து 1790 ஆமாம் அந்த ஆண்டுகளில் வந்து இது வந்து நடப்பட்டது. இத்தனை வருஷமா வெயில்ல மழையில இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட துருப்பிடிக்காம இருக்குல்ல. அப்ப வந்து அந்த காலத்திலேயே நம்மளுடைய ஜனங்கள், அதாவது நம்மளுடைய அந்த செய்யக்கூடிய அந்த ஆசாரிகளுக்கு இந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த நாயக்கர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, அவரும் பண்ணியிருக்காங்க. இது விஷயம் அது மாதிரி இந்த ரெண்டு வேல் வந்து உபயமா செஞ்சு வச்சிருக்காங்க. இதுவாகவும் இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 290 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. கொஞ்சம் கூட வந்து ஒரு துரு பிடிக்காம இருக்கிறது இதனுடைய ஒரு விசேஷம். அதே போல இந்த குதிரை வாகனமானது அம்பாளனுடைய ஒரு வாகனம். மங்களம்க்கு வந்து வாகனம் என்னன்னா குதிரை தான், குதிரை வாகனம் தான். ஆமாம், சொல்லுவாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையில வந்து வருவாளம் பார்க்கும்போது வாசல்ல படுத்துருப்பாங்க. யாருமே வந்து ரோடுக்கு காலை நீக்கி வாங்கல் அந்த காலத்துல இருந்தே. அவருடைய மகனாக இருக்கலாம் அல்லது அவருடைய உதவியாளராக இருக்கலாம். அதாவது அவர் தான் இந்த பூமிக்குள்ளிருந்து நம்மன் சிலை எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு அவருடைய நினைவாக இந்த சிலை வந்து வைத்து வழிபடப்படுகிறது. இதுதான் வாங்கல் நம்முடைய 10ஆம் நூற்றாண்டு சிலை. புதுசிலை மாத்தி வச்சதுனால இதுவும் நம்ம திருக்கோவிலே இந்த அம்பாலும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம இந்த வளாகத்துல வச்சிருக்கோம். நாகலிங்க மரம், இது வந்து விசேஷமான மரம். இது
நாகலிங்க மரத்தினுடைய அடியில் வந்து நம்ம அம்பாவை வந்து இங்கே அந்த பழங்கால அந்த சிலையை வந்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா தெரியும். நான் தெரியும் நீங்க அங்க வந்து அங்க வெளியே வந்து மலையாள சுவாமி, அதாவது மலையாள சுவாமி, மதுரவீர சுவாமி, நம்பி அண்ணன், மூன்றுமே வந்து வாங்கலம்மனுடைய பாடிகார்டு, காவலாளி. சாமி இந்த மண்டபமெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து செய்யக்கூடிய வந்து ஒரு விழாக்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடுறது, அன்னதானங்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இது வந்து அன்னதான மண்டபம். விசேஷங்கள் நடத்தினாக்கா இங்கே சாப்பாடு போடுறது. கோவிலுடைய பொருள்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய பொருள் வைக்கும் அறை. இது வந்து தேர் சாமான்கள், சுவாமியினுடைய வாகனங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு அறை. திருவிழாப்ப புறப்பாடு ஆகிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய இது தேர். இது வந்து நம்ம தேர் சாமான்கள். இதெல்லாம் இந்த வருஷம் தேர் கும்பிடுவோம் என்ன பண்ணலாம். இல்லை இது செடி முளைச்சிருக்கிறதெல்லாம் இது எடுத்தால் தானே நாளைக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறவங்க போனாங்க அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அங்கே அங்கே மைக்கு இருக்கு, சொல்லுங்கள். முன்னாடி வந்துடும், முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இதுதான் அம்பாளுடைய மூலஸ்தான கோபுரம். அந்த காலத்திலிருந்து ஆனா ரொம்ப இதெல்லாம் சரி பண்றதுக்காக திருப்பணி அப்ப இதெல்லாம் சரி பண்ணி ஆகணும். நமக்கு வந்து நம்ம கோயிலுக்கு வந்து நாகலிங்க மரம் தான் தலைவரிச்சு. கொஞ்சம் நவருங்க. இதில் வந்து கல்வெட்டு எழுத்துக்கள் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா
அரியான் மூப்பன் மகன் சின்ன அரியான் உபயம் அப்படின்னு வந்து இதில் வந்து கல்வெட்டில் இருக்குது. அண்ணா பூஜை பண்றது பூஜை பண்ணிருக்க நாயக்கர் காலத்தினுடைய கட்டணங்கள் நாயகர் காலத்தில் கட்டப்பட்டதுங்கிறதுக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நாயகர்களுடைய நாயகர் அப்படி இருக்கவங்க வெள்ளி மண்டபத்தில் வந்து அவருடைய சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்கு தூண்கள். அந்த காலத்திலே சொல்றாங்கல்ல கோயில் சுத்தி இருக்கிற அத்தனை சிலைகளும் ஒவ்வொன்றும் ஒரு இது பண்ணி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். பிள்ளையாறு சப்தகன்னிகள் வந்து இங்கே வந்து லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லையும் வந்து அதாவது லிங்கம் இருந்தால் வந்து நந்தி இருக்கணும். ஆனால் வந்து இங்கே நந்தி இல்லாமல் சிவலிங்கம் மட்டும் இருக்கு. லிங்கம் மட்டும் எங்கே வைப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா யாராவது ஒரு மகான்கள் அவர்கள் இருந்து அவர்கள் இந்த இடத்தில் வந்து அவரை ஐக்கியமாக இருந்தால் அந்த அந்த மகான்களுடைய அதாவது அந்த அதிஷ்டானம் இல்லை சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த மேலே வந்து லிங்கம் மட்டும்தான் இருப்பாங்க. என்ன அதாவது சில பேர் வந்து அந்த காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு இது என்னென்னா யாரோ ஒரு பெரிய மகான் வந்து இங்கே இருந்திருக்காரு அவர் இந்த இடத்துல ஐக்கியமானதுனால தான் சில ஏன்னா வெறும் சிவலிங்கம் மட்டும் ஐக்கியம் வைக்கக்கூடாது. சிவன் இருந்தால் நந்தி இருக்கணும். ஆனால் இங்கே வந்து நந்தி வைக்க கிடையாது. காரணம் என்னன்னாக்கா இதுதான் காரணமாக இருக்குங்கிறது பெரியவர்கள் சொன்ன ஒரு செய்தி. ஆமாம் சிவலிங்கம் இருந்தால் நந்தி இருக்கணும்ங்கிறது சாஸ்திரம். நந்தி இல்லாம வேற லிங்கம் மட்டும் இருக்கு. லிங்கம் மட்டும் எங்க வைப்பாங்கன்னா மகான்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் அவர்கள் யாராவது வந்து அந்த இடத்துல வந்து ஜீவ சமாதியோ அந்த மாதிரி ஆகியிருந்தால் அந்த இடத்துல வந்து அவர்களுடைய இருந்த அந்த அவர் உட்கார இடத்தினுடைய மேலே வந்து லிங்கம் வைப்பாங்கிறது ஒரு சம்பிரதாயம் சம்பிரதாயம். அதன்படி இங்கே இருக்கலாங்கிறது ஒரு செவிவெளி செய்தி. ஆனால் ஆதாரபூர்வமாக அது என்னங்கிறது நமக்கு வந்து அது தெரியவாங்க.
நம்ம கோவிலுடைய வரலாறா, அதாவது சிலபுராணம் வரலாறை பற்றி கேட்குறீங்க. ஆமாம்,